ஏ ஹாய், வணக்கம். 10/2/2020 அன்னைக்கு வந்திருந்த கேள்விகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, இதில் இருக்க இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய நல்ல நல்ல கேள்விகள் இருந்தது. ஸோ கடைசி வரையில் லிசன் பண்ணுங்கள், நிறைய குவஸ்டின்ஸ் இருக்குது. முதல் கேள்வி, ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது தமிழ்நாடு டாப்டு மெடல்ஸ் டேலி அட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2019. தமிழ்நாடு கேலோ இந்தியா இளையோர் போட்டி 2019 பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்றது. இந்த கேள்வி தான், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு தவறு. மீதி இருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சரி. இதில் பர்டிகுலராக அந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்சர்வ்ட் ஆன் 25th January அப்படின்ட்டு, அதாவது எலெக்ஷன் கமிஷன் 1950 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஸ்டார்ட் பண்ண அந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அது 2019 செலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. January 25th நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அந்த மாதிரி. அதே போல் விஜய் மல்லையா தான் ஃபஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டர், அதாவது பொருளாதார குற்றவாளி அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பிரேசிலில் தான் வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இது மாதிரியான விஷயம்லாம் தான். ஸோ ஆப்ஷன் டி இதில் தவறு. அதுக்கு அடுத்த கேள்வியில், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் ஷீ பாக்ஸ். அதாவது இது என்ன அப்படின்னா, இதில் இந்த SH அப்படின்றது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதை குறிக்கும். இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல், அதனால் இ அப்படி கொடுத்துருக்காங்க, ஷீ பாக்ஸ் அப்படின்ட்டு. இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் கிவன் அபோவ் இஸ் ஆர் கரெக்ட், சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன, அதுதான் கேள்வி. சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இது கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் பி, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் முதல் ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் இருக்குது. இட் வாஸ் இனிஷியேட்டட் ஃபார் ரெஜிஸ்டரிங் கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். அதே போல் இட் லீட்ஸ் டு இஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ராகிபிஷன் அண்ட் ரீட்ரஸல் ஆக்ட் 2013. இது ரெண்டுமே சரி மாதிரி தான் இருக்குது. பட் எனிகவ், உங்களுக்கு இது எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷீ பாக்ஸ் அதை பொறுத்தது சொல்லணும் அப்படின்ட்டுனா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இவங்க தான் இதை லான்ச் பண்ணுறாங்க. இது ஒரு பர்டிகுலராக இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். ஷீ பாக்ஸ் அப்போ ஆன்லைனில் டைப் பண்ணாவே ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அதில் உமனுக்கு ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பர்டிகுலராக ஒர்க் பிளேஸில் இருக்குது அப்படின்னா, அது சார்ந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க அதில் பதிவு செய்யலாம். அது சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு இம்மிடியேட்டாக ஒரு நிவாரணம் கொடுக்கணும். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் இது கொண்டு வரப்படுது. மற்றபடி இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சரியா அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சரியா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்க பதில் என்னென்னா, ஆப்ஷன் பி 2 only, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்படி இருக்குன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே போத் 1 and 2 ரெண்டும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி. மூணாவது க்வெஸ்சன் என்ன பண்ணால், ஹூ அல்லது விச் இன்ஸ்டியூட் அமாங் தி ஃபாலோயிங் ரிசீவ்டு காந்தி பீஸ் ப்ரைஸ் 2018 ஃபார் லெப்ரஸி எராடிகேஷன் இன் இந்தியா அண்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு. இது ஒரு நல்ல கேள்வி தான். இதில் இந்த விவேகானந்த கேந்திரா அப்படிங்கிறது கன்னியாகுமரியில் இருக்குது. இது ஒரு 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 கோயில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு மத சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு இதுதான். இந்த அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு என்ஜிஓ. பெங்களூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்து இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 12 states இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ்லாம். மீன்ஸ் ஒரு மிட் டே மீல் தான். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் மதிய உணவு இலவசமாக கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களில் ப்ரைவேட்டாக இது ஒரு என்ஜிஓ, நிறைய பேர் டொனேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நிறைய பேருக்கு மிட் டே மீல் கொடுக்குற ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வராங்க. இந்த ஈக்கல் அபியன் அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் அமைப்பு போல். இதோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நிறைய ஊரில் கொண்டு போய் கல்வி கொடுக்குறது, அதை தான் மெயின் நோக்கமாக வச்சுருக்காங்க. ஆப்ஷன் டி தான் இதற்கான பதில். அதாவது காந்தி பீஸ் ப்ரைஸ் 2018 ஃபார் லெப்ரஸி எராடிகேஷன் இன் இந்தியா அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு, அந்த ப்ரைஸை வாங்கினவர் ஆப்ஷன் டி தான், யோகே சசாக்காவா அப்படின்றவர். இவர் ஜப்பானை சேர்ந்தவர், நிப்பான் பெயிண்ட் இருக்கு இல்லையா அதோட சேர்மேன் இவர். இவருக்கு தான் அந்த ப்ரைஸை கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வியில், ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிரவேசி பாரதிய திவாஸ். இதை பொறுத்த வரைக்கும் காந்தி ஆப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ஆன டேட்டு, அந்த டேட் சம்மந்தமாக சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதை கண்டுபிடிக்கணும். இன்கரெக்டாக இருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் டி, இது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் நடத்தப்படுகிறது, அதுதான். மற்றபடி மூணு ஆப்ஷனுமே கரெக்டு தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கெஸ்ட் ஆஃப் 15th பாரதிய திவாஸ் வாஸ் மருஷியஸ் பிரைம் மினிஸ்டர் பிரவீன் ஜுகுநாத். இதில் 15th edition ஆஃப்
பிரவேசி பாரதிய திவாஸ் வாஸ் ஹெல்ட் அட் வாரணாசி. வாரணாசியில் இருந்தது. த தீம் ஃபார் 2019 ரோல் ஆஃப் இந்தியா டயஸ்புரா இன் பில்டிங் நியூ இந்தியா, அது புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்களின் பங்கு. அது இது நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி படிக்கும்போது படிப்போம். அது என்னென்னா இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாதிக்கிறவங்களோட பங்கு என்ன, அங்கேருந்து இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதில் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நம்ம தவறாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்துட்டு இது எல்லா வருடமும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதுதான் தவறு. இட் இஸ் பீயிங் கண்டக்டட் எவ்ரி இயர் இன் இந்தியா அப்படிங்கிறது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். 6129. அதுக்கடுத்ததில் 130வது கேள்வியில், இன் தமிழ்நாடு த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட் வாஸ் லான்ச்டு இன் விச் சிட்டி, அதாவது முதன் முதல்ல இந்த ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட் அப்படிங்கிறது எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு, அதாவது போலீஸ் கூட ஸ்டூடெண்ட்டை கப்பல் பண்ணி ஒரு நகரத்தில் ஒரு சிட்டியில் என்ன மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் அது. இது முத முதல்ல லான்ச் பண்ணது ஆப்ஷன் டி, சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வியில், விச் அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் 2019th பாரத் ரத்னா அவார்டி. இந்த கேள்வி சூப்பராக இருந்தது. என்னென்னா இவங்க மூணு பேர் முதல் ஆப்ஷனில் இருக்காங்க, நானாஜி தேஷ்முக், பூபென் ஹசாரிகா, பிரணாப் முகர்ஜி, இவங்க மூணு பேருமே 2019 பாரத் ரத்னா அவார்டி தான். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு 2015 பாரத் ரத்னா கொடுக்குறாங்க. அதை விட இந்த கேள்வியில் இருக்க மிக முக்கியமான ஷார்ட்கட் என்னென்னா 2019 கேட்டிருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர் 2018 இறந்துருவார். ஸோ தட் அவர் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு இவருமே பாரத் ரத்னா அவார்டி தான். 2015 இவருக்கு பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட்டு சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவில். 1954 இந்த அவார்டு கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க. நானாஜி தேஷ்முக் இவரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ஃபீல்டில் இவர் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக இந்த அவார்டு. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். பூபன் ஹசாரிகா அப்படிங்கிறவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு சிங்கர், லிரிசிஸ்ட், அப்புறம் மியூசிக் எல்லாம் இது பண்ணுறவர் அந்த மாதிரி. பிரணாப் முகர்ஜி வெஸ்ட் பெங்கால், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரசிடென்ட் இல்லையா அவர். அதுக்கு அடுத்ததில் அடுத்த கேள்வியில், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே January 24. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது January 24. அது சார்ந்த ஸ்கீம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். இதேபோல் இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு ஒரு தினம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது October 11, அதுதான் இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே. இங்கே நம்ம நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2014 இதற்கான பதில் அப்படின்னா ஆப்ஷன் டி. மீன்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆர் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. நைதர் ஒன் நார் டூ, ரெண்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னென்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அதோட தீம் 2019 என்ன தீம்னா எம்பவரிங் கேர்ள்ஸ் ஃபார் அ பிரைட்டர் டுமாரோ. இட் இஸ் செலிப்ரேட்டட் வித் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஜெனரேட்டிங் அவேர்னஸ் ஆன் தி இஷ்யூ ஆஃப் டிக்ளைனிங் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. பெண் குழந்தைகள் அதிகமாக கொல்லப்படுறது அல்லது அவங்களுக்கு எதிரான இந்த அநீதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6133 இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்துட்டு சுமன் குமாரி ஹாஸ் பிகம் த ஃபஸ்ட் ஹிந்து உமன் டு பி அப்பாயிண்டட் அஸ் எ சிவில் ஜட்ஜ் இன் பாகிஸ்தான். அதுபோல் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரை எய்ம்ஸ் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் அண்டர் பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா. பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் மதுரையில் ஒரு அனைத்து இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் அப்படின்னு ஒன்று நிறுவுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், அது தெரியும் படிச்சிருந்திருப்பீங்க. பட் இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு கேள்வியாகவும் இருக்குது. என்னென்னா சுமன் குமாரி அவங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிந்து உமன் டு பி அப்பாயிண்டட் சிவில் ஜட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஹிந்து சிவில் ஜட்ஜ் இன் பாகிஸ்தான் அப்படின்னா இவங்க கிடையாது. அவர் பேர் வந்துட்டு நம்ம ராணா பகவான் தாஸ் அப்படின்னு ஒருத்தர். இவர் 2015 கிட்ட தவறிடுவார். அப்போது ஒன்லி ஹிந்து ஜட்ஜ் ஆஃப் தி பாகிஸ்தான் ஹேஸ் பின் டைட் அப்படின்னு தான் நிறைய நியூஸ் எல்லாம் இருந்தது, வாட் எவர். பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிந்து உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் ராணா பகவான் தாஸ் மேல், அதனால் இவங்க தான் முதல் ஹிந்து உமன் டு பி அப்பாயிண்டட் அஸ் சிவில் ஜட்ஜ் இன் பாகிஸ்தான். எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ஹிந்து ஜட்ஜு பாகிஸ்தானில், ஒரு ஹிந்து பாகிஸ்தானில் ஜட்ஜாக இருந்திருக்கார். அவர் பேர் ராணா பகவான் தாஸ். ஆனால் முதல் உமன் ஹிந்து உமன் அப்படின்னா சுமன் குமாரி இவங்க தான். அதனால் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் டி, நைதர் ஒன் ஆர் டூ, ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கேள்வி பொறுத்தவரையில், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த வேர்ல்டு லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ் வே டு பி கன்ஸ்ட்ரக்டட் பிட்வீன் மீரத் அண்ட் பிரயாக்ராஜ்.
மீரத் பிரயக்ராஜ் ரெண்டுமே உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. அலகாபாத் தான் இப்போ ரீசெண்டாக பிரயக்ராஜ் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க. ஸோ உத்தரப்பிரதேசில் போயிட்டுருக்க ஒரு மிக பெரிய நதி அப்படின்னா கங்கை. ஸோ கங்கா எக்ஸ்பிரஸ்வே அதுதான் இதற்கான ஆன்சர். மொரவர் இந்த கங்கா எக்ஸ்பிரஸ்வே அப்படிங்கிறது ஒரு க்ரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கா அல்லது பயன்பாட்டில் இருக்க ஏதோ ஒரு இடத்த எல்லாம் டிமாலிஷ் பண்ணி இடித்து கட்டாமல் அதுக்கு பதிலாக பயன்பாட்டில் இல்லாத வீணாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தெல்லாம் பயன்படுத்தி இந்த எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீரத்துக்கும் பிரயாக்ராஜுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1052 கிலோமீட்டருக்கு அமைக்கிறாங்க. ஸோ த லாங் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு சொல்லலாம். கங்கா எக்ஸ்பிரஸ்வே, மீரத் பிரயாக்ராஜ் ரெண்டு உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. மொரவர் இது ஒரு க்ரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே அப்படின்னு சொல்கிறோம். ஐடென்டிஃபை தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டைகர் கன்சர்வேஷன். இதுவும் ஒரு சூப்பரான கொஸ்டின் தான். மீன்ஸ் இதை பொறுத்தவரையில் இந்த கவுண்ட் தான் தப்பு. ஆப்ஷன் டி, ஆஸ் பர் தி ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் 2018 இந்தியா ஹேஸ் 2226 அதாவது 2226 டைகர்ஸ். இது என்னென்னா மற்றதெல்லாம் கரெக்ட். என்னென்னா தேர்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாக் டேக்கிங் கான்ஃபரன்ஸ் ஆன் டைகர் கன்சர்வேஷன் இன்னாகிரேட்டட் டு நியூ டெல்லி. தெர் ஆர் 13 டைகர் ரேஞ்ச் கண்ட்ரிஸ். டைகர் ரேஞ்ச் கண்ட்ரிஸ்னால் உலக அளவில் மொத்தம் 13 நாடுகளில் புலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைகர் ரேஞ்ச் கண்ட்ரிஸ்லாம் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா இந்த எண்ணிக்கையை டபுள் ஆக்கணும் 2022க்குள்ளே அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கரெக்ட். ஆப்ஷன் டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரவுண்டு July 29, ஏன்னா அந்த அன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. July 29 இந்த வருடம் கூட July 29 இன்டர்நேஷ்னல் டைகர் டே தான். அந்த அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2014 டைகரோட எண்ணிக்கை 2226 இருந்தது. அது 2018 என்ன ஆயிடுச்சுன்னா 2967 அதிகரிச்சிருச்சு அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ தென் 2018 அதிகரிச்சிருச்சு. 2014 தான் இந்த கவுண்ட்டில் இருந்தது. 2018 என்ன கவுண்ட்னா 2967 அப்படிங்கிற கவுண்ட்டு. இந்த ஸ்பீச் எப்போ கொடுக்குறாருன்னா July 29, அது இன்டர்நேஷ்னல் டைகர் டே அப்படின்னு சொல்கிறோம் அந்த அன்னைக்கு. ஸோ அதை அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மொரோவர் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க நிறைய கேள்விகள் இந்த ஜூலை மாதத்து கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ணி இருந்திருக்கு. அதுக்கடுத்தது விச் ஸ்டேட் இஸ் ஹேஸ் பேக்டு தி பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் இட்ஸ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்வச் பாரத் யாத்ரா ஏ பேன் இண்டியா சைக்ளோதான் எய்ம்ட் அட் ப்ரொமோட்டிங் த கான்செப்ட் ஆஃப் ஈட்டிங் ரைட் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப். ஆப்ஷன் பி இருக்கு தமிழ்நாடு. வேர்ல்டு ஃபுட் டே 16 அன்னைக்கு வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு ஒன்று வருது. அந்த அன்னைக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டும் இந்த FSSAI இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் இந்த ஈட்டிங் ரைட் ஃபார் அ ஹெல்தி லைஃப் அப்படின்னு ஒரு ஸ்கீம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உண்ணும் உரிமை அப்படின்ட்டு. ஸோ அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த அடிப்படையில் கொண்டு வராங்க. அதில் அந்த பெஸ்ட்டு ஸ்டேட் அப்படிங்கிற அவார்டை தமிழ்நாடு தான் வாங்கியிருக்கு. வேர்ல்டு ஃபுட் டே 16 அதன் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் அது. அந்த ஸ்கீமில் ப்ரைஸ் வாங்கினது தமிழ்நாடு அப்படி சொல்லலாம். அதுக்கடுத்த கேள்வியில் யுனெஸ்கோ ஹேஸ் டிக்ளேர்டு 2019 ஆஸ் தி இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஆஃப் கெமிக்கல் எலமெண்ட்ஸ் இன் தி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தி 150th அனிவர்சரி ஆஃப் விச் சயின்டிஸ்ட். இந்த மாதிரி திக்கி திக்கி படிக்கிறது கொஞ்சம் மன்னிக்கணும். எந்த விஞ்ஞானியும் 150th ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு யுனெஸ்கோ 2019 ஆண்டை சர்வதேச தனிம வரிசை அட்டவணை ஆண்டாக அறிவித்துள்ளது? ஆப்ஷன் ஏ திமித்ரி மெண்டலிவ். திமித்ரி மெண்டலிவ் பொறுத்தவரையில் இந்த 150th அனிவர்சரி அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கவனிக்கணும். ஏன்னா அவர் பிறக்கிறது வந்து 1804 அரௌண்ட் February 8 அந்த அன்னைக்கு பிறக்கிறாரு. இருந்து போகிறது 1907 இருந்து போகிறாரு. இந்த ரெண்டு இயரையுமே அடிப்படையாக வச்சு நம்ம இந்த 150th அனிவர்சரி கொண்டாடல. அதுக்கு மேலே 1869 அதை அடிப்படையாக வச்சு அங்கிருந்து தான் 150th அனிவர்சரி 2019 செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 1869 தான் இவர் பீரியாடிக் டேபிளை முதல்ல உருவாக்குறாரு. சில சிம்பிள்ஸ் எல்லாம் அப்போ தான் கொண்டு வந்ததாக சொல்லப்படுறாங்க. ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா இவர் தான் டிமிட்ரி மெண்டலிவ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னா ஹென்ரி மோஸ்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த கேள்வி பொறுத்தவரையில் 150th அனிவர்சரி டிமிட்ரி மெண்டலிவ் அவரை வச்சு 1869 ஒரு முதல்ல பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் பிறந்ததோ இறந்ததோ வச்சு இந்த அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலை. அதுக்கடுத்த கேள்வியில் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹாவ் டெவலப்டு ஆப்பர் எ காமன் டிஜிட்டல் கரன்சி ரீசன்ட்லி இன் January 2019. January 2019ங்கிறது ரீசன்ட்லி இல்லை இல்லையா, ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட் வாட் அவர் யூஏஇ அண்ட் சவுதி அரேபியா அதாவது அதற்கான ஆன்சர். இவங்க தான் அந்த டிஜிட்டல் கரன்சி புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கரன்சிக்கு பேர் ஆப்பர். பின்வரும் நாடுகளில் எது அப்பர் என்னும் பொது டிஜிட்டல் நாணயத்தை January 2019 அன்று வெளியிட்டது? ஆப்ஷன் பி யூஏஇ மற்றும் சவுதி அரேபியா. உங்களுக்கு எது ஆன்சர் டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் எஸ். தேங்க்யூ.